Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC means அந்த லாங்குவேஜ் போஷன்ல ஜெனரல் இங்கிலீஷ் இந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல நம்ம எப்படி வந்து 100 marks எப்படி வாங்கலாம் அத சில ஏரியாஸ் படிச்சா ஈஸியா 30 plus mark வாங்கிரலாம் ஓகேவா அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் இருக்கு poetry இருக்கு grammar இருக்கு சிம்பிளிஃபிகேஷனா பண்ண நம்ம சொல்ல போனா இந்த இங்கிலீஷை நம்ம மூணா பிரிக்கலாம் part A part B and part C ஓகேவா Part A பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா synonym, antonyms, prepositions, articles, tenses, voices, error spotting, etc. இது எல்லாமே கிராமர் ஏரியாஸை பேஸ் பண்ணி இருக்கும் கிராமரும் இருக்கும் வகாபுலரி ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும் இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் க்வெஸ்சன்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆனால் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக இது எப்படி படிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் டு சி எரர் ஸ்பாட்டிங் ஓகே Then you can refer 9th and 10th books. New 9th and 10th books பார்க்கலாம் இல்ல old books பார்க்கலாம் உங்க புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க சில questions எப்படி யாரை சால்வ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இதை சால்வ் பண்ணலாம் இப்போ ஓவரால் வொகாபுலரி மீன்ஸ் கிராமர் அண்ட் வொகாபுலரி எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்க படிக்கிறீங்க ப்ரிபோசிஷன் படிக்கிறப்ப பேசிக்ல இருந்து படிங்க மேக்ஸ்க்கு எப்படி நீங்க சம் நிறைய போட்டு பாக்குறீங்களோ அந்த மாதிரி தான் இங்க இங்கிலீஷ் கிராமரும் நிறைய கான்செப்ட் நிறைய ஒர்க் அவுட் பண்றப்ப ரொம்ப ஈஸியா அது இருக்கும் ஓகேவா அப்ப சினனிம் ஆண்டனிம்ஸ் இந்த பார்ட்டியில ரொம்ப சேலஞ்சிங் ஃபேக்டர் என்ன அந்த சினனிம் ஆண்டனிம்ஸ் தான் நீங்க கேட்கலாம் இது எங்க இருந்து சார் கேட்கறாங்க எப்படி படிக்கணும் ஓகேவா ஒண்ணுமே இல்லை தட் மீன்ஸ் ஓல்டு 6th to 12th புக்ல இருக்கிற எல்லா சினனிம் ஆண்டனியும் நீங்க அப்படியே மக் பண்ணி படிச்சுதான் ஆகணும் ஏன்னா போன வருஷம் TNPSC குரூப் 4 2018லேயே வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் அரௌண்ட் ஒரு 20 to 25 க்வெஷ்சன்ஸ் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வந்து சினனிமை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஒரு க்வெஷ்சனுக்கு ரொம்ப டஃப்பாக வைக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தா தேமே ஆஸ்க் மோர் சினனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ஓகேவா அப்போ ஒன்றுமே இல்லை சிம்பிள் இப்போ ஒரு கிராமர் ஏதாவது படிக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோ த்ரூ கான்செப்ட் வெரி டீப்லி இந்த டெக்ஸ்ட் புக்ஸ் அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் நிறையா பண்ணுங்கள் ப்ரீவியஸ் க்வெஷ்சன்ஸ் நிறையா சால்வ் பண்ணால் அதில் ஓவரால் வாங்கிடலாம் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் பார்ட் ஏல எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா அரௌண்ட் 25 to 28 மார்க்ஸ் கேட்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது வந்து பார்ட் பி அது என்னன்னா லிட்ரேச்சர் செக்ஷன் லிட்ரேச்சரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்புறம் அப்ரிஷியேஷன் க்வெஷ்சன்ஸ் மோட்டிவேஷனல் எஸ்ஸேஸ் டிஸ்கிரிப்ஷனல் எஸ்ஸேஸ் இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இங்கே சிலபஸ்லேயே பார்க்கலாம் இதில் நம்ம எது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஏன்னா இதிலேருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 5 to 8 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் வெவ்வேறு நம்ம என்ன படிக்கலாம் பார்ட் பியில் நம்ம எது ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் அது என்னென்ன உங்களோட சிலபஸில் இருக்குன்னா மெச்சன்ட் ஆஃப் வினைஸ் இருக்குது சோனட் 116 இருக்குது அதே மாதிரி வேறு என்ன இருக்குது மெச்சன்ட் ஆஃப் வினைஸ் ஜூலியஸ் சீசர் அப்போ இந்த மூணு தான் வந்து எங்கே இருக்குது உங்களுக்கு ஜூலியஸ் சீசர் ஒர்க்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒர்க் நீங்கள் ரொம்ப தரவா லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும் கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸ் நீங்கள் படித்தா கூட ஒரு 8 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன அதில் பார்ட் பியில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா செல்ஃபிஷ் ஜெயன் வேற என்ன இருக்குது மாடல் மில்லியனர் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து ஆஸ்கர் வைல்ட் எழுதின ஒர்க்ஸ் இது எங்கெங்க இருக்குன்னா உங்களோட ஓல்டு 10th புக்கில் வந்து மாடல் மில்லியனர் லெசன் இருக்குது அதே மாதிரி ஓல்டு 12th புக்கில் செல்ஃபிஷ் ஜெயண்ட்டும் இருக்குப்பா இதை இதையும் நீங்கள் ரொம்ப லைன் பை லைன் படிக்கணும் க்வெஸ்சன்ஸ் எவ்வளோ ரேப்பிடாகவும் கேட்கலாம் அதனால இந்த ரெண்டு ஏரியா என்னென்ன நான் சொன்ன முன்னாடி என்ன சொன்னேன் ஷேக்ஸ்பியரோட ப்ரோஸ் அண்ட் போயம் அது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ் ஆஸ்கார் வைல்டோட ப்ரோஸ் அண்ட் போயம்ஸ் இல்லை ப்ரோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஒரு 4 days நான் டேக் பண்ணி நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸை நல்லா பாருங்கள் எப்படிலாம் அவங்க கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க நீங்கள் உங்கள் மைண்டில் கால்குலேஷன் போடுங்க எப்படிலாம் அவன் கேட்பான் இந்த ஃபியூச்சரில் மீன்ஸ் இப்போ இருக்க குரூப் ஃபோரில் எப்படிலாம் அவன் டஃபாக பண்ணி கேட்பான் நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணால் ஈஸியாக நம்ம அங்கே ஒரு 7 to 8 மார்க்ஸ் வாங்கிடலாம் நெக்ஸ்ட் ஓகேவா அதில் நெக்ஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் சியில் என்ன இருக்குது ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் இந்த பார்ட்டில் தான் நம்ம நிறையா மார்க்ஸ் ஆக்சுவலாக வாங்க முடியும் அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மேஸ்டர் போயம் வித் போயட்ஸ் இருக்குது ரெண்டாவது என்ன பார்ட்ஸ் இருக்குது நேஷ்னாலிட்டி ஆஃப் போயம் வித் போயட்ஸ் நேஷ்னாலிட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்குது வேற என்ன இருக்குது அபவுட் த ஆத்தர்ஸ்னா சில போயட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கணும் பர்டிகுலராக சொல்ல போனால் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட லைஃப் ஹிஸ்ட்ரி மஸ்டாக நீங்கள் படிக்கணும் அதே மாதிரி தாமஸ் ஹார்டி அவர் யார் உங்களுக்கு தெரியுமே த மேன் ஹி கில் போயம் எழுதுனது தாமஸ் ஹார்டி தான் அவர் என்ன நம்ம சொல்லலாம்
வார்ப் ஆயிட்டு நம்ம அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆத்தர்ஸ் ரொம்ப 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 தரவாக படிக்கணும், ஓகேவா? இப்போ ஓவரால் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த மூணுமே சேர்த்தா தான் உங்களுக்கு 100 மார்க்ஸ் வருது. இதில் எந்த பார்ட்டில் அதிகமாக கேட்பாங்க, எந்த பார்ட்டில் கம்மியாக கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது சேஞ்ச் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இந்த பார்ட் முக்கியம், இந்த பார்ட் முக்கியம் இல்லை அப்படி நம்ம படிக்காமல் ஓவரால் நல்லா ஒரு புக்கில் ரொம்ப தரவாக படிச்சுட்டா கூட 100 மார்க்ஸ் வாங்கிடலாம். 100 மார்க்ஸ் வாங்குறவங்க சிலபஸ் வச்சு ஃபுல்லாக படிக்கணும், ப்ளஸ் அவுட் ஆஃப் சிலபஸும் குவஷ்சன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அவுட் ஆஃப் சிலபஸ்னால் ஒன்றுமே இல்லைப்பா, த மீன்ஸ் சிலபஸ் இல்லாத லெசன்ஸ்லேருந்து கூட குவஷ்சன்ஸ் இந்த நேரத்தில் வரும். அப்போ அதுவும் நீங்கள் படிக்கணும். அப்போ எப்படி நான் அந்த 100 மார்க்ஸ் ஓவராலாக வாங்கலான்னா, சிலபஸ் வந்து 6-12 ஃபுல்லாக சிலபஸ் வச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டு என்னென்ன சிலபஸில் வரல அதுவும் படிக்கணும், ஓகேவா? அப்போ ஓல்டு புக்ஸ் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நியூ புக்ஸ் என்னென்ன இந்த வருஷம் என்னென்ன சேஞ்சாக இருக்குது, 6th, 9th, 11th. இப்போ ரீசெண்டாக என்னென்ன சேஞ்சாக இருக்குது, ரீசெண்டாக என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா 10th, 12th, and 7th சேஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், புது புக்குலேருந்து குவஷன் டெஃபினட்டாக வரும், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு அதுவும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப டீப் இம்ப்ளிமெண்டேஷனாக பார்க்காம ஒவ்வொரு கிளான்ஸாவது பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 5-7 மார்க்ஸ் ஃப்ரம் யுவர் நியூ புக். அப்போ உங்களோட பார்ட் சியில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது, போயட்ஸ் அண்ட் பீரியட்ஸ் இருக்குது. போயட்ஸ் எந்த பீரியடில் பார்ன் ஆனாங்க, எப்போ இறந்தாங்க, அந்த ரெண்டு இயராக இருக்குது. ஒரு அரவுண்டு 6 போயட்ஸோட லைஃப் இது கொடுத்துருக்காங்க, அவங்க எப்போ பார்ன் ஆனாங்க, எப்போ இறந்தாங்க இருக்குது. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மீன்ஸ் குரூப் 2A 2017 ஒரு கொஷின் இதை பேஸ் பண்ணி எங்கள் மேஸ்டர் ஃபாலோவிங்கில் கூட கேட்டிருக்காங்க, ஓகேவா? அப்போ இந்த இதை ரொம்ப தரவாக படிக்கணும். நீங்கள் எந்த ஆதர் படித்தாலும் நீங்கள் வந்து சிலபஸில் இருக்க ஆதரே படிங்க. ஹூஆர் என்ஷூரிங் டு கெட் 100 மார்க்ஸ் தே ஷுட் ரீட் ஆல் போயட்ஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி. நீங்கள் சிலபஸ் வச்சு படிக்காமல் ஃபுல் போயட்ஸ், நீங்கள் எந்த போயட் படித்தாலும் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அது மீன்ஸ் பார்ட் சியில் நான் என்ன முன்னாடியே என்ன சொன்னேன்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பயோகிராஃபி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் த ஃபாலர் ஆஃப் இங்கிலீஷ், உங்களுக்கு தெரியும். இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஒர்க்ஸ் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம அரன் எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் 2-5 மார்க்ஸ் கேட்கலாம், ஓகே? ஆக்சுவலா வில்லியம் ஷேக்ஸ்பியர் யார் ஃபர்ஸ்ட், who is William Shakespeare? He is born in 1564 and he was died in 1616. எங்க பிறந்தாரு, ஸ்டாஃபர்ட் அப்பான் அவன், இங்கிலாந்துல தான் அவர் பிறந்திருக்காரு, ஓகேவா? அவர் வேற என்ன மாதிரி நேம்ல கூப்பிடுவாங்கன்னா, இங்கிலாந்து நேஷன் போயட் அப்படி கூட அவங்கள கூப்பிடுவாங்க, அதர் நேம், ஓகேவா? அப்ப அவர் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு, நிறைய பிளேஸ் டிராமா நிறைய எழுதியிருக்காரு. அவர் 1589 and 1613 இந்த ரெண்டு இறால தான் நிறைய ஒர்க்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட பிளே அவரோட பிளேனது டெம்பஸ்ட் ஒரு பிளே எழுதியிருக்காரு, அதுதான் அவரோட லாஸ்ட் பிளே கூட சொல்கிறாங்க, ஓகேவா? அது அந்த மாதிரி அந்த டெம்பஸ்ட் அந்த பிளேக்காக ஒரு நிஜமாவே ஒரு கப்பல் பெர்முடாக்கு அந்த ஏரியாவுக்கு போன கப்பலை வந்து அவர் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி எழுதியிருக்காருன்னு சில சாட்சிகள் சொல்லுது. அதே மாதிரி அவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேயர் தான், ஃபர்ஸ்ட் ஃபோலியோ தான், அவர் எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் பப்ளிஷ் ஆன பிளேயும் அதுதான் அதுவாக தான் இருக்கும், ஓகேவா? ஓவரால் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இன்னொரு நம்ம ஹிஸ்ட்ரி என்ன சொல்ல போகிறோம்னா, அவரோட ஃபுல் நேம் வந்து வில்லியம் ஆடம் ஷேக்ஸ்பியர். ஜென்ரலாகவே இப்போ சன் டாட்டர் அவங்களோட ஃபாதர் நேம் தான் சப் நேமாக வைப்பாங்க. ஆனால் அந்த ஆடன் இருக்குல்ல, அந்த ஆடன் வேர்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அவங்களோட மதர் நேமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு சில பேர் தான் வந்து அவங்களோட மதர் நேமை வச்சு கூட ஃபுல் நேம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட் டூ, அவர் எல்லாம் ஒரு பிளே, அவர் ஹிஸ்டாரிக் பிளேயர் ரிச்சர்ட் டூ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஃபுல் என்டையர்லி ஹீஸ் ரிட்டன் இன் வேர்ஸ். வேர்ஸ் வேர்ஸ்னா என்னென்னா ரிதம்ஸ், ரிதம்ஸ்னா ரைமிங்கில் சொல்கிற மாதிரி, ஓகே? இந்த ரிச்சர்ட் மீன்ஸ் ரிச்சர்ட் டூ இந்த ஒரு பிளே மட்டும்தான் அவர் வந்து ஃபுல் என்டையர் கம்ப்ளீட்லி வேர்ஸில் எழுதியிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப் சொல்ல போனால், அவர் எப்போ மேரி பண்ணார், 1582 மேரி பண்ணார், ஆனி ஹேத்தவே அவரை தான் மேரி பண்ணார். அப்புறம் 1586 அவர் வந்து லண்டன் போனார். சில அவர் நிறைய காமெடிஸ் ட்ராஜடிஸ் பிளேஸ் நிறைய எழுதியிருக்காரு, அதை நீங்கள் பார்க்கலாம், இப்படி பார்க்கலாம். அப்போ அவரோட ஏர்லி லைஃப் த மீன்ஸ் அவர் பார்ன் ஆகி ஒரு 10-12 அந்த அடல்ட்ஹுட் வரைக்கும் அவரோட ஹிஸ்ட்ரி எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. அவர் லேட் டேஸ் தான் நமக்கு நிறைய இதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக அவர் 37 பிளேஸ் எழுதியிருக்காரு, 154 சோனட்ஸ் எழுதியிருக்காரு. அந்த 154 சோனட்ஸ்ன்னு சொல்கிறது சில தீம் பேஸ் பண்ணி இருக்குது, டிஸ்ட்ரக்டிவ் டைம் அண்ட் ட்ரையாங்குலர் லவ் அண்ட் பெர்மனன்ஸ் போயிட்ரி, இந்த மூணு தீமை பேஸ் பண்ணி ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி ரெண்டு லாங் போயமும் அவர் எழுதியிருக்காரு, வீனஸ் அண்ட் அட்ரோனிஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரேப் ஆஃப் லுக்கர்கி, இந்த ரெண்டு தான் அவர் எல்லாம் 2 லாங் போயம்ஸ்.
overall 37 plays, 154 sonnets, parinelirukkaru. Two long poems. Idhu dhaan William Shakespeare oda overall contribution and biography. Okay, next நம்ம என்ன பார்க்க போறோம்னா themes. இது எங்க இருக்குன்னா உங்களோட பார்ட் சில இருக்கு. சில சில ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம தீம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தீம்னா ஒன்றுமே இல்லை, மாரல் கன்க்ளூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னேக் கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் யார் எழுதியிருக்காங்க? டிஹெச் லாரன்ஸ். அவர் என்ன தீமை சொல்ல வராங்கன்னா, த யூனிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் பிட்வீன் அ மேன் அண்ட் அனிமல். எப்போவுமே அனிமல்ஸ் எப்போவுமே மேனுக்கு ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, கரெக்டாக. அந்த மாரலை பேஸ் பண்ணி எதை ரிவால்வ் ஆகுது, இந்த ஸ்னேக் போயம் ரிவால்வ் ஆகுது, அதை ரைட் பண்ணது டிஹெச் லாரன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரி நடத்துனா த மார்க் ஆஃப் விஷ்ணு இருக்கு. அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கையால் குங்காராம ஒரு கேரக்டர் எப்படி இறந்தாரு, அதை பேஸ் பண்ணி தான் அது இருக்கு. நெக்ஸ்ட் கிரீடி கோவின், அந்த நேம்ல நமக்கு தெரியுது கிரீடினா என்ன, செல்ஃபிஷ்னஸ். அதனால மற்றவங்க என்ன பாதிப்போ அவர் அதனால அவர் என்னன்னு கஷ்டப்பட்டாரு, அது இருக்கு. த லோக்கல் டீம்ல அது என்னது, யாரு, ரஸ்கின் பாண்ட். எப்படி கிரிக்கெட் விளையாடக்கூடாது, எந்த மாதிரி கிரிக்கெட் பிளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வேர் இஸ் த மைண்ட் வித்வுட் ஃபியர், இந்த போயம் என்னது, ரவீந்திரநாத் தாகூர். அவரை பத்தி நம்ம சொன்னாலே உன் ஞாபகத்துக்கு வரணும், 1913 அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை, நெக்ஸ்ட்டு இருக்கிற போயம் அதுதான். அதில் என்ன, அது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஹோப் ஸ்பென்சர் அதை எழுதியிருக்காரு. அது என்ன தீம் ரிவால்வ் ஆகுது, எப்போவுமே நம்ம ஹோப்பை லாஸ் பண்ணக்கூடாது, எவ்வளோ சாரோஸ் வந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன போயம் கொடுத்துருக்காங்கன்னா பி த பெஸ்ட் எழுதினது யாருன்னா, ரிட்டன் பை டவுகஸ் மேலக். இதில் என்ன தீம் ரிவால்வ் ஆயிருக்குன்னா ஆப்டிமிசமை ரிவால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆப்டிமிசம்னா என்னப்பா, அடிக்கிற வேர்ட் நீங்கள் நிறைய புக்ஸை பார்ப்பீங்க. ஆப்டிமிசம்னா என்ன, நத்திங் பட் ஐ ஷுட் பி வெரி ஹோப்ஃபுல், பாசிட்டிவ். பெசிமிசம்னா நெகட்டிவ். நெக்ஸ்ட் என்ன போயம் கொடுத்துருக்காங்க, பேட். இது என்னது யார்னா ரேண்டல் ஜெரல். இந்த தீம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா த நேச்சுரல் லைஃப் ஆஃப் மேமல்ஸ். இதை அதான் நேச்சுரல் லைஃப் என்னன்னா மேமல்ஸ், சில மேமல்ஸ் நைட்டில் தான் வந்து அதை லீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு அவுல் சொல்லலாம், ஒரு பேட் சொல்லலாம், இதெல்லாம் நைட்டில் தான் ஸ்டே பண்ணுற ஒரு நேச்சர் இருக்குது. அப்போ பேட் இது மீன்ஸ் பேட் என்ற இந்த போயம் இதை பேஸ் பண்ணி நைட்டில் வாழ்கிற மேமல்ஸ் எப்படிலாம் அந்த பிஹேவியர் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பியானோ, இந்த போயம் யார் பண்ணது, டிஹெச் லாரன்ஸ். அப்போ இந்த போயமில் எதை தீமாக அவங்க வச்சுருக்காங்கன்னா அவரோட ப்ரெசன்ட்ஹுட். ப்ரெசன்ட் ஹுட்னா என்னது, அவர் இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கும் பாஸ்டில் இருந்த சின்ன குழந்தையாக அவர் நிறையா மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ரெண்டே கம்பேர் திஸ் டூ, அவங்க கம்பேர் பண்ணி யோசிக்கிறார். திரும்பியும் அந்த பாஸ்ட் டேஸ் அவர் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் இருக்கிற போயம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த க்ரை ஆஃப் சில்ட்ரன். க்ரை ஆஃப் சில்ட்ரன் ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம். இது வராத குவஷன் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக அந்த போயம் ஒரு குவஷன் எதிர்பார்க்கலாம். இது ரிட்டர்ன் பண்ணது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். இந்த போயமில் என்ன அவங்க மெயினாக கொடுத்துருக்காங்க சைல்ட் லேபர்ஸ். சைல்ட் லேபர்னா குழந்தை தொழிலாளர்கள் எப்படி வந்து ஃபேக்டரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட புலம்பல்கள் வந்து போயமில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னங்க இருக்குன்னா மைக்ரேன் பேர்டு இருக்கு. மைக்ரேன் பேர்டு இந்த போயம் யார் எழுதியிருக்காங்கன்னா ஃபெமிடா ஒய் பஷீர். இப்போ மனுஷங்களுக்கு தான் நிறைய ரிலீஜியன், மதம், இனம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, ஆனால் பேர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பேர்ட்ஸ் ஹாவ் நோ பவுண்டரிஸ், இட் ஹாஸ் அன்ரிஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம். அதுதான் அந்த தீம் ரிவால்வ் ஆகி இருக்கு. லாஸ்ட் போயம் இஸ் ஷில்பி. இது யார் எழுதியிருக்காங்கன்னா அஸ்வினி பார்த்திபன். இவங்க தான் எழுதியிருக்காங்க. ஒரு ஸ்கல்ப்டர், ஓகேயா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிலையா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க, அதுதான் இந்த போயம்ல ஃபுல்லாக ரிவால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதில் நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அரௌண்ட் யூ கேன் சே 90+ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களோட மீன்ஸ் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குப்பா. ஆனால் நம்ம இதை ஃபுல்லாக படிக்கக்கூடாது, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது படிக்கணும். எப்போவுமே நீங்கள் கிராமர் படிக்கிறீங்களோ மீன்ஸ் வெக்கேபுலரி எது படித்தாலோ டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு படிங்க. டெஃபினேஷன்னா அது என்ன முதல்ல பாருங்க. அப்போ இதில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின் என்னன்னா அல்யூஷன்னா என்ன. அல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் சில போயம்ஸ் இருக்கும்,
எல்லா லைனும் ஆத்தர் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில லைனை வேற புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் அலியூஷன் சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லலாம். நம்மளோட சிலபஸ்ல என்னென்ன அலியூஷன் இருக்குன்னா, பைபிளிக்கல் அலியூஷன் இருக்கு, லிட்ரரி அலியூஷன் இருக்கு, ஜியோகிராபிக்கல் அலியூஷன்ஸ் இருக்கு. அதுல சில லைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், டஸ்ட் டோ ஆர் டு ரிட்டர்ன் டு டஸ்ட் ரிட்டர்னஸ்ட். இது எங்க இந்த இந்த லைன் எடுத்திருக்காங்கன்னா, சம் ஆஃப் லைஃப் ரிட்டர்ன் பை HW லாங் ஃபெல்லோ. இதுல என்ன அலியூஷன் அவங்க இருக்குன்னா, பிபிலிக்கல் அலியூஷன். பிபிலிக்கல் இஸ் சம்திங், பட் இந்த லைனை அவங்க பைபிள்னு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது என்ன சாப்டர் இருக்குன்னா, ஜெனிசிஸ் 3:19. என்ன வேர்ஸ்ல இருக்குன்னா, கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டு. ஓகேவா, இந்த சாப்டர்ல இந்த வேர்ஸ்ல இருக்கிற லைன் தான் அந்த போயம்ல இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட். அப்ப இந்த லைன்லயே என்ன இருக்குன்னா, பிபிலிக்கல் அலியூஷன் தான் இருக்கு. பிபிலிக்கல் அலியூஷன் இந்த சாப்டர் நேம் இஸ் சென்ட் மேத்யூஸ் காஸ்பல். அந்த சாப்டர் இஸ் 8:22. அந்த நெக்ஸ்ட் லைன் இஸ் இன் த பிகினிங் வாஸ் வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். ஓகேவா, இந்த லைன்ஸ்ல என்ன இருக்குன்னா, இந்த லைன்ஸ்ல பிபிலிக்கல் அலியூஷன் தான் இருக்கு. இதுல சென்ட் ஜான் சாப்டர் 1:1. அப்ப இந்த மூணு நம்ம ரெஃபரன்சஸும் பார்த்தோம். இந்த மூணுமே எதுக்கான எக்ஸாம்பிள்னா, பிபிலிக்கல் அலியூஷன்கான எக்ஸாம்பிள் தான். அந்த சாப்டர் நான் கொடுத்துருக்கேன், வேர்ஸ் நேமும் கொடுத்துருக்கேன். அலியூஷன் வரப்ப இது நம்ம ஷார்ட் டெக்னிக்னா சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு புக்கு எடுத்துறதுனால இது நம்ம ஷார்ட் டெக்னிக்ல சொல்ல முடியாது. ஓகேவா, வேற என்ன இருக்குன்னா, த ஃபெட்டோம்லெஸ் வேர்ட்ஸ் வித் இந்தோ ஆரியன் பிளட். ஓகேவா, இந்த மீன்ஸ் இந்த வேர்ட்ஸ்ல நம்ம இந்த லைன்ஸ்ல என்ன அலியூஷன் இருக்குன்னா, லிங்குஸ்டிக் அலியூஷன். லிங்குயூசம்னா என்ன, த வேர்ட் லிங்குயூசம் சிம்பிளி ரெஃபர்ஸ் த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ். அப்ப இங்கிலீஷ்னு சொல்ற பாரோட் லாங்குவேஜ். அப்ப இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இங்கிலீஷ் இந்தோ ஆரியன் லாங்குவேஜ பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் ஐ தாட் ஆஃப் ஆல்பர்ட்ரஸ் அண்ட் இட் ஃபினிஷ் ஹீ கம் பேக் மை ஸ்னேக். ஓகேவா, ஆல்பர்ட்ரஸ், ஆல்பர்ட்ரஸ் சொல்றது ஒரு சி பேர்ட ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, ரிம் ஆஃப் ஏன்ஷியன் மனைனர் ரிட்டர்ன் பை ஆர்டிக் கொலரெட். இவர் அந்த புக்ல இருந்து ஆல்பர்ட்ரஸ் ஒரு பேர்ட ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்ப இது என்ன அலியூஷன்னா, லிட்ரரி அலியூஷன். ஓகே, நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிப்ளிக்கல் அலியூஷன் என்ன பார்த்தோம், அதே மாதிரி லிட்ரரிஷன் இப்ப பார்த்தோம், லிங்குஸ்டிக் அலியூஷன். ஓகேவா, ஏன்னா நம்ம நிறைய சிமிலி மெட்டாஃபர் படிக்கிறோம், ஆனா அலியூஷனுக்கு மட்டும் தேர் ஆர் நோ அதர் ஷார்ட் கட்ஸ் அவைலபிள். ஸோ பிளீஸ் மக் அப் அண்ட் ஸ்டடி. அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஒரு புது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போறோம், லிமெரிக்ஸ். லிமெரிக்ஸ், லிமெரிக்ஸ் கேட்கலாம், நீங்க கேட்கலாம், இதை சிலபஸ்ல இல்லையே, நான் எது படிக்கணும். ஏன்னா சில க்வெஸ்சன்ஸ், மேபி ஒரு 3-4 க்வெஸ்சன்ஸ் சிலபஸ் அவுட் ஆஃப்லன்னு கேட்கலாம். இந்த லிமெரிக்ஸ் இந்த கான்செப்ட் எங்க இருக்கு, ஒரு புது புக்ல கொடுத்துருக்காங்க. லிமெரிக்ஸ்னு ஒண்ணுமே இல்லை, அதுல 5 lines இருக்கும். அந்த 5 lines, ஓகேவா, எந்த தீமா பேஸ் பண்ணிருக்குன்னா, ஹியூமரஸ். ஹியூமரஸ் தீமை தான் பேஸ் பண்ணி, ஹியூமரஸ் தான் என்ன, ஹியூமரஸ் ஸ்டோரி, ஹியூமரஸ் ஜோக்னா காமெடிக்கலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். லிமெரிக்ஸ் ஒன்றும் இல்லை, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 lines ரிவால்விங் அரௌண்ட் த தீம் ஆஃப் ஹியூமரஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி பர்சானிஃபிகேஷன். அப்ப நேம்ல என்ன கொடுத்துருக்காங்க, பர்சானிஃபிகேஷன்னா ஒரு இன்அனிமேஷன் திங்ஸ், உயிரற்ற பொருட்களுக்கும் உயிர் இருக்கிற மாதிரி பாவிக்கிறது தான் என்னது, பர்சானிஃபிகேஷன். ஹவு பியூட்டிஃபுல் யூ ஆர் அர்த். ஓகேவா, இந்த லைன்ஸ் எங்க இருக்குன்னா, அர்த் ரிட்டன் பை ஹலில் ஜிப்ரான். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஓ ஏ வில்ஸ். இந்த லைன் யார் எங்கிருந்து இருக்குன்னா, த கிரை ஆஃப் சில்ட்ரன் ரிட்டன் பை எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். த நெக்ஸ்ட் லைன் எக்ஸாம்பிள் இஸ் ஹீ டாக்ஸ் இன் இஸ் விவித் ஸ்ட்ரிப்ஸ் த கேஜ் ஆஃப் இஸ் ஸ்ட்ரிப்ஸ். ஓகேவா, இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு எக்ஸாம்பிள் உங்க புக்ல தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்குறப்ப, ஹவு பியூட்டிஃபுல் யுவர் அர்த், அப்படின்னா அர்த் நீ எவ்வளோ அழகா இருக்க. அப்போ அர்த்ன்னு சொல்ற ஒரு இன்அனிமேட் திங்ஸ், அதுக்கும் அழகு இருக்கிற மாதிரி பாவிக்கிறாங்க, தட் இஸ் பர்சானிஃபிகேஷன். தென் த செகண்ட் லைன் ஓ ஏ வீல்ஸ். ஓகேவா, ஓ ஏ வீல்ஸ் என்னது, வீல்ஸ் நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு, இந்த கிரை ஆஃப் சில்ட்ரன் குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க அந்த வீல்ஸை பார்த்து, ஓ ஏ வீல்ஸ் இஸ் ஷட், அப்பனா என்னது, வீல்ஸ் கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்தா எங்களால ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்ப அந்த வீல்ஸ்க்கு உயிரே ஒன்றும் கிடையாது, ஆனா உயிர் இருக்கிற மாதிரி பாவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹி ஸ்ட்ராக்ஸ் இன் இஸ் விவித் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் சா ஸ்டெப்ஸ் ஆஃப் இஸ் கேஜ். அப்ப இந்த ஹீ ஹீ யார சொல்றாங்கன்னா, டைகரை சொல்றாங்க. ஓகேவா, த டைகர் ரிட்டன் பை டிஸ்னி நோரிஸ். ஓகேவா, இவங்களாம் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த லைன்ஸ் அவங்க டைகரோட ஸ்டிப்ஸ் பத்தி பேச வராங்க,
ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருக்கு, கேஜோட லைன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் இந்த மாதிரி இன்அனிமே திங்ஸுக்கும் என்ன சொல்றது, உயிர் இருக்கிற மாதிரி பாவிக்கிறது தான் பர்சனிஃபிகேஷன். கண்டிப்பாக சொல்கிறேன், மீன்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 7 to 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த மெட்டாஃபர். மெட்டாஃபர்னா அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், பர்சனிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், லிமுஸ்டிக்ஸ் என்ன பார்த்தோம். மெட்டாஃபர்னா இட்ஸ் அன் இம்ப்ளைட் சிமிலி. ஒன்றுமே இல்லை, ரெண்டு விஷயம், ரெண்டு மீன்ஸ் ரெண்டு காமனான இல்லை ரெண்டு டிஃப்ரெண்டான விஷயமா நம்ம ரெண்டுமே ஒன்றுன்னு நம்ம சொல்ல வரோம். தட் இஸ் மெட்டாஃபர். ஓகேவா, மெட்டாஃபர்னா திருப்பி சொல்ல, டூ அன்காமன் திங்ஸ் கேன் பி கனெக்டட் இன் டு அ சிங்கிள் திங். ஃபார் எக்ஸாம்பிள், பி ஏ புஷ் இஃப் யூ கான் பி ஏ த்ரீ. ஓகேவா, அப்போ இந்த லைன்ஸ் யாருக்கு சொல்கிறாங்க, நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம புஷ்ஷா புஷ்னா அந்த புதர், புதரா இல்லைன்னா இவ த்ரீ மீன்ஸ் மரமா இல்லைனா நீங்கள் புதராக இருக்கணும்னு சொல்ல வராங்க. நம்ம புதராகவும் இருக்க முடியாது, மரமாகவும் இருக்க முடியாது, ஆனால் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் மெட்டாஃபர். லைஃப் இஸ் பட் அண்ட் எம்டி ட்ரீம். ஓகேவா, இப்போ லைஃப் என்னவா என்ன சொல்ல வராங்க, அது ஒரு கனவு மாதிரி. இந்த லைன் எங்கேருந்து இருக்குன்னா, சம் ஆஃப் லைஃப் ரிட்டன் பை HW லாங் ஃபெல்லோ. த தேர்ட் எக்ஸாம்பிள், லாஃப் டில் த கேம் பிளேட். அப்போ லாஃப் டில் த கேம் பிளேட், ஜான் மெசிஃபில் போயம் இஸ் லாஃப் அண்ட் பி மேரி. அப்போ லாஃப் டில் த கேம் பிளேட், அந்த எந்த கேம் அவங்க சொல்ல வராங்க, லைஃப் அந்த கேமை சொல்ல வராங்க. அப்போ ரெண்டு அன்காமன் திங்ஸையும் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் அ மெட்டாஃபர். தேர்ட் ஃபிகர், தென் த நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் அனமோட்டோஃபியா. அனமோட்டோஃபியான்னு அனமோட்டோஃபியா, தட் இஸ் ஃபியா இஸ் அ சவுண்ட் எஃபெக்ட். ஓகேவா, ஒரு ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் எஃபெக்ட். இப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அப்போ சிங்கம் கர்ஜிக்கும் அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், த க்ரோ காஸ், த பீ பஸ். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இந்த பூம் ஆஃப் டிங்லிங் ஸ்ட்ரிங்ஸ், டிங்லிங். அப்போ டிங்லிங் ஸ்ட்ரிங்ஸ், இந்த லைன் எங்கே இருக்குது, த பியானோ ரிட்டன் பை DH லாரன்ஸ். டிங்லிங்னா அது வாசிக்கும் போது சவுண்ட் எஃபெக்ட் வரும், தட் இஸ் டிங்லிங் ஸ்ட்ரிங்ஸ். அதே மாதிரி த வாட்டர் ஸ்பேன் அண்ட் ஸ்பிளாஷ் அட் டிஸ்டன்ஸ் ஸ்பீல்ஸ். அந்த வாட்டர் ஸ்பிளாஷ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சவுண்ட் எஃபெக்டை நம்ம என்ன சொல்லலாம், அனமோட்டோஃபியான்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஜூம் ஆஃபிசம். ஜூம் ஆஃபிசம்னா என்னன்னா, பேரில் என்ன இருக்குது, ஜூ இருக்குது. ஜூனா தட் இஸ் நத்திங் பட் அனிமல். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நீங்கள் ஒரு மரத்தை பார்க்குறீங்க, ஒரு கிளைம்பர் இப்படி போகுது, சுற்றி சுற்றி போகிறப்ப நம்ம என்ன சொல்வோம், பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்ல வரோம். தட் மீன்ஸ் தட் மீன்ஸ் ஒரு இன் அனிமே திங்ஸ் அனிமல் கேரக்டராக நம்ம இன்ஹிட் பண்ணால் அது ஜூமோஃபிசம் நம்ம சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சிமிலி. முதல்ல மெட்டாஃபர் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு வெவ்வேறு திங்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண, ஒரே விஷயமா கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் சிமிலி அப்படி கிடையாது, ரெண்டு வெவ்வேறு திங்ஸ் கம்பேர் தான் பண்ண போகிறோம். எதை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம், ஆஸ் இல்லை லைக் யூ வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். பி நாட் லைக் தம் driven cattle. ஓகேவா, பி நாட் லைக் டம் ஆர் ட்ரிவன் கேட்டல் நம்ம சொல்லலாம். அப்போ டம் மாதிரி இருக்காத, ரொம்ப சும்மா சுறுசுறுப்பாக இரு. இது இருந்தால் இந்த லைன்ஸ்ல எங்கே எடுத்துருக்காங்கன்னா, சம் ஆஃப் லைஃப் எடுத்துருக்காங்க. த லாஸ்ட் எக்ஸாம்பிள், த ரெட்டஸ்ட் ஃப்ளார் லுக் ஆஸ் பேல் ஆஸ் ஸ்னோ. ஓகேவா, அப்போ அந்த ரெட்டஸ்ட் ஃப்ளாரையும் ஸ்னோவையும் அவங்க ஆஸ் மூலயமா கம்பேர் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் நத்திங் பட் அ சிமிலி. ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ ஆஸ் லைக் இந்த ரெண்டு வார்த்தை இருந்தாலும் அவங்க சிமிலி தான், ஆனால் கம்பேரிசன் பண்ணி வராது, அது சிமிலின்னு நம்ம சொல்ல முடியும். உடனே ஆஸ் தான் நீங்கள் சிமிலி போட்டுறக்கூடாது, சில நேரத்தில் ஆஸ்ன்னு சொல்கிறது ரீசனாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீல் ஐ எம் அனேபிள் டு அட்டெண்ட் கிளாஸ். அப்போ அந்த அங்கே இருக்கிற ஆஸ் என்னன்னா ரீசனை குறிக்குது, அங்கே கம்பேரிசன் எதுவுமே நடக்கலை. அப்போ ஆஸ்ன்னு பொறுத்து ஆஸோ லைக்கோ இந்த ரெண்டு வேர்டு நீங்கள் அந்த லைன்ஸில் பார்த்தா கம்பேரிசன் அது பண்ணியிருக்கான்னு பாருங்க, கம்பேரிசன் பண்ணாதான் நம்ம அதை சிமிலின்னு சொல்ல முடியும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன பார்க்க போறோம்னா, அலேகேரி. அலேகேரி நம்ம என்ன, அலேகேரி இது வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ கான்செப்ட். ஓகேவா, அப்படின்னா அலேகேரி, ஜூம் ஆஃபிசம், இந்த கான்செப்ட்லாம் உங்களோட சிலபஸ் இல்லை, ஆனாலும் நியூ சிலபஸை கொடுத்துருக்காங்க, மேபி கேட்கலாம். இல்லை என்னன்னா ஒரு மீனிங், ஒரு கதை ரிவால்வ் ஆகி போகும், எப்படி இருக்கு, நெரேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். அலேகேரின்னு சொல்றது இட் இஸ் நதிங் பட் நெரேட்டிவ் ஸ்டோரி. அதை மீனிங் டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு ஹிடன் மீனிங்காக சொல்றது தான் என்னது, அலகேரி. இது திஸ் ஆர் த சம் ஆஃப் த நியூ கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிட்டோரிக். ரிட்டோரிக்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பீச் பேசுகிறோம். ஜென்ரலாக ஸ்பீச் எப்படி இருக்கணும், போரிங்காக இருக்குமா, கண்டிப்பாக தூங்கிடுவீங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஜென்ரலாக ஸ்பீச் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணாதான் மற்றவங்களை கேட்க முடியும். தட் இஸ் ரிட்டோரிக்ஸ் நதிங் பட் ஆஸ்கிங் க்வெஸ்சன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் வித் ஹை ஸ்பீச். தட் மீன்ஸ் எலக்வன்ஸ். எலக்வன்ஸ்னா ரொம்ப போல்டாக பேசுகிறதா ரிட்டோரிக் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து
anaphora. Anaphora நாம் பார்க்கப் போரும். Anaphora நா, anaphora is a technique. Okay, வா? It's nothing but, ஒரு word, ஒரு lines குட்துருப்பாங்க. அல் நீங்கள் பார்த்தா, ஒவ்வொரு verseலையும். Anaphora உன்னுமேல் anaphora is a technique. ஒரு poem குட்துருப்பாங்க, ஒவ்வொரு line by line பாருங்க. Lineல் இருக்கிற first word repeat ஆயிட்டே இருக்கும். The people by, the people for, the people shall not. அப்பான் the people. அந்த word ஒவ்வொரு lineலியும் repeat ஆவது. That means anaphora is nothing but repetition of word. Each line and line and line is nothing but anaphora. Beginningல repeat ஆவனும். Next, irony. It's a very very important figure of speech. Okay, இதை base பண்ணி definition நரியாகடி கேட்டிருக்காங்க. Irony நான் தமில் என்ன சொல்வாங்க? வஞ்சக போல்சி என்ன சொல்வாங்க? அப்ப, for example, positive மாதி சொல்வாங்க, ஆனா positive one meaning இருக்காது. Negative வாருக்கும். அப்பா, negative மாறு meaning சொல்லுவாங்க, ஆனா positive வாருக்கும். புகுள்வுது போல படித்தல் and vice versa. அதுதான் எனது irony. நம்ம் next part நம்ம என்ன பார்க்கப் போருந்தா, assonance. Assonance அப்பா, assonance தான் உண்ணுமேல்ல, repetition of vowel sound in neighboring words. Okay, வா, take you up, true pace seem slow. இந்த examல, அந்த O sound, பாத்தீங்கள, pace slow seem slow. Okay, வா, அந்த O sound repeat ஆயிட்டே இருக்கு. That is nothing but assonance. Okay, வா, நம்ம் next part என்ன பார்க்கப் போரும்னா, oxymoron. Oxymoron. அப்பா, oxymoron. இந்த இரண்டு நேம்ல இருந்தா, oxymoron நேம் derive பண்ணிருக்காம். Oxyனா, short, moron is blend. Okay, வா, அப்பா, ஒரு phraseல, two contrary words, connection I வந்தா, that is nothing but oxymoron. The examples are, harmonic cacophony to obvious ears. Harmonic, நன்னது, இதமான, cacophony is nothing but முரதான, that means, இரண்டு opposite terms, ஒரே வல inserting பண, that is nothing but, that is nothing but oxymoron. The next example is, till the gossamer thread, fling, that means, you fling, catch. Fling is nothing but pushing, catching is you are receiving. That means, pushing, receiving. Two contrary terms, integrator na, single phrase nothing but oxymoron. நம்ம் next என்ன பார்க்கப் போரும்னா, rhyming scheme. Rhyming scheme சொல்டுது ஒன்றுமே இல்லை, ஒரு poem lines குடுத்திருப்பாங்க. Okay, வா, இந்த poem lines எப்படி இருக்கும்னா, சில rhyming wordsலா இருக்கும். For example, இந்த poemல, numbers. நம்ப இப்போ பார்க்கப் போரும் next figures of speech வந்து, alliteration. Alliteration, கண்டிப்பா இல்லை நம்ம 2 question expect பண்ணா, alliteration நான் உன்னும் இல்லை. Assonance நாம் என்ன பார்த்தும், repetition of vowels in the neighboring words நம்ம பார்த்தும். Alliteration is nothing but repetition of consonant sounds in the neighboring words. For example, the woods are lovely, dark and deep. இந்த example ல, dark, deep. இந்த இரண்டு wordல consonant sound repeat ஆயிருக்கு. நம்ம இரண்டாவது example ல, mark how to explore the vacant vast surrounding. Vacant vast. இந்த இரண்டு wordல consonant sound repeat ஆயிருக்கு. கண்டிப்பா, இது நம்ம two expert பண்ணலாம்பா, கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. Next, நம்ம பார்க்கப் போரது வந்து, syncoin, syncoin, இங்கு கேலிப்பிட்டுக்குமாதேங்க, syncoin சொல்லும் is a type of poem, இதில் எப்படி இருக்கும்னா, 5 lines இருக்கும், 5 lines இருக்கும், 11 words இருக்கும், startingல, first line சொடுது, ஒரு wordல ஸ்டாட்டாவும், 2 lineல, 2 adjective இருக்கும், 3 lineல, 3 participle, ing formல இருக்கும், 4 ஒரு phrase, அந்த poem பத்தினே, ஒரு முக்கிய information 4 lineல இருக்கும், 5 lineல, ஒரே ஒரு noun முடிஞ்சுரும், 1 noun, 2 adjective, 3 participle, 1 phrase and 1 noun. இந்த formatல தான் போகும். This is called syncoin. Syncoin has 5 lines and 11 words. Next we are going to see diamond tree. Diamond tree is nothing but it's arrangement of 7 line. அப்பு 7 line நம்ம புடுக்கப் போரும். அங்க நம்ம syncoinக்கு 5 line பார்த்தும். Diamond tree 7 line. இந்த format ரிப்பிடுக்குனா. First line will be started as or noun start ஆவும். 2 adjective இருக்கும். 3 3 participle இருக்கும் 4 4 noun இருக்கும் 5 line திருப்பி reverse ஆகும் 5th line எப்பிருக்கும்னா 3 participle 6 line 2 adjective 8 line 1 noun இந்த அரிங்குமன diamond shapeல arrange பண்ணிருப்பாங்க this is called diamond tree poem நம்ம next பார்க்கப் போரது வந்து eponymous words eponymous words இது நீங்கள் கேலிப்பட்டிருப்பீங்க 12 உங்களுடன் 12 bookல இருக்கு eponymous words இன்ன borrowed language. இதில் இருக்கு எல்லா words இங்கிலிஷ்க்கு சாந்தது கடையாது. சில words வேறு languageல் வந்து derive பண்ணிருப்பா. அந்த மாறி ஒவ்வொரு means ஒவ்வொரு word அல்லவுட origin நம்ம trace பண்ணிருது. For example, boycott. Boycott நா to stop or to refuse. இந்த word எங்கு இந்த origin ஏறிச்சினா? Captain Charles Boycott.
இவரோட நேம்ல இருந்தா அந்த பாய்க்கான வேர்ட் ஆரிஜினா இருக்கு. அப்ப ஒரு வேர்டோட ஆரிஜினா ட்ரேஸ் பண்றது எந்த லாங்குவேஜ் எந்த உருவம் அதுக்கு ட்ரேஸ் பண்றதுதான் என்னது எப்பனாமஸ் வேர்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது யூஃபிசம். யூஃபிசம்னா யூஸ் ஆஃப் அண்ட் இன்அஃபென்சிவ் லாங்குவேஜ் இன் பிளேஸ் ஆஃப் ஹாஷியர் பாசிபிள் அஃபென்சிவ் ஒன். ஒண்ணுமே இல்லை, ஒரு நார்மலான ஒரு வேர்ட் சொல்றது பதில இன்டைரக்டா நெகட்டிவ் ஃபார்மேஷன் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கேன் சே பிளைண்ட் பீப்புள் சொல்லலாம். ஆனா இந்த எக்ஸாம்பிள் பாக்குறப்ப தி ஸ்கூல் இஸ் ஃபார் த விஷுவலி சேலஞ்சு பீப்புள். விஷுவலி சேலஞ்ச்னாலும் பிளைண்டா தான் குறிக்குது. தட் மீன்ஸ் ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் வேர்ட இன்னும் இன்அஃபென்சிவா நம்ம யூஸ் பண்றது தான் என்னது யூஃபிசம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து கிளின்ச். கிளின்ச் கிளின்ச்னா ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபார்மேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்த வந்து டைரக்டா ஒரு மீனிங் சொல்லாம இன்டைரக்டா வேற மீனிங்கா குறிக்கிறது தான் கிளின்ச். அப்ப இதுக்கும் ஐரானிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் லீடர் அப்பீல் டு ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ் டு மெயின்டைன் அ சைலன்ஸ் பட் இட் ஃபெல்ஸ் ஆன் டெஃப் இயர்ஸ். அப்ப கிளாஸ் லீடர் வந்து என்ன சொல்றது அப்பீல் பண்ணியிருக்காரு, அது பாசிட்டிவா தான் இருக்கு. ரெண்டாவது ஃப்ரேஸ் பார்க்கறப்ப எப்படி இருக்கு பட் இட் ஃபெல்ஸ் ஆன் டெஃப் இயர்ஸ் இருக்கு. அப்பதான் என்ன அர்த்தம், அப்ப அவங்க மற்றவங்க அதை கேட்கல, அந்த விஷயத்த அவங்க கேட்கல. அப்ப இந்த விஷயத்த டைரக்டாவே சொல்லிருக்கலாம், ஆனா இன்டைரக்டா சொல்றது தான் அது கிளின்ச். கிளின்ச் சொல்றது நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, குட் ரைட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி யூஃபிசம் வேற என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னா ஹோம் வேக்கர். ஹோம் வேக்கர் சொல்லலாம். ஹோம் வேக்கர்னா யாரு, ஹவுஸ் வேக்கர் தான் ஹோம் மேக்கர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் யூஃபிசம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹைப்பர் போல். ஹைப்பர் போல்னா என்னது, a figure of speech used for the exaggeration. அப்போ சில விஷயங்கள் மனுஷனால் பண்ண முடியாது ஆனால் அது பண்ணுற மாதிரி பாவிக்கிறது தான். இந்த எக்ஸாம்பிளில் இந்த பி ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வை மேன் இஃப் த ரிவர் வேர் டை ஐ எம் ஏபிள் டு ஃபில் இட் வித் டியர்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், நிஜமாவே ஒரு ரிவர் மீன்ஸ் ஒரு எம்டி ஏரியாவை நம்ம ஃபில் மீன்ஸ் அழுகையால் ஃபில் பண்ண முடியாது. அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் அப்படி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எக்ஸாகரேஷன் தான் யூ கேன் சே ஆஸ் ஹைபர்போல். சிம்பிளாக சொல்ல போனால் நடக்க முடியாத விஷயத்தை நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணி சொல்றது தான் ஹைப்பர்போல். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து சோனட். இட்ஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோனட் சொல்றது இந்த வேர்ட் எங்க டிரைவ் ஆயிருக்குன்னா இட்டாலியன் வேர்ட் சனட்டோ அதுல டிரைவ் ஆயிருக்கு. இட்ஸ் மீனிங் இஸ் நதிங் பட் லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். ஓகே லிரிக் சாரி. அப்ப இந்த பொயட்ரி சோனட் இந்த பொயட்ரியில எவ்வளவு இருக்கு, 14 லைன்ஸ் இருக்கு. இதுல எழுதியிருக்காங்கன்னா ஐஆம்பிக் பெண்டாமீட்டர் அப்படி எழுதியிருக்காங்க. இதுல எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு லைன்ல 10 சிலபிள்ஸ் இருக்கும். அப்ப ஒவ்வொரு செகண்ட் சிலபிள்ல ஆக்சன்ஷன் இருக்கும். இதுதான் வந்து ஐஆம்பிக் பெண்டாமீட்டர் நம்ம சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை நம்ம ஆக்டிவ்னு சொல்லுவோம், ரிமைனிங் 6 லைன்ஸை நம்ம செஸ்செட்னு சொல்லுவோம். அப்ப சோனட் எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்றாங்கன்னா அதோட ரைமிங் ஸ்கீம், முன்னாடியே ரைமிங் ஸ்கீம்னா என்ன போதும் அதை வச்சுதான் சோனட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபின்னா ஒண்ணுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்அனிமேஷன் திங்கள்கிட்ட பேசுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் பேக் நம்ம பேசுறது மீன்ஸ் சில விஷயங்கள் நம்ம பேச முடியாது, அந்த மாதிரி நம்ம பேசுற மாதிரி அவங்க யோசிக்கிறது தான் அப்போஸ்ட்ரஃபி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓ விங்கட் சைட் யூ கிராஸ் த ஃபரோர் சீஸ். ஓ விங்கட் சீட்ஸ் யூ கிராஸ் த ஃபரோர் சீஸ். இந்த லைன் எங்கிருந்து எடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரிட்டன் பை வி கே கோகர். அப்ப இந்த விங்கட் சீட்ஸ் எதை சொல்றாங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப ஆத்தர் யார்கிட்ட பேசுறாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிட்ட பேசுறாரு. அப்ப இது நிஜமாவே பேச முடியாது ஆனா பேசுற மாதிரி இவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க. பர்சானிஃபிகேஷன் சொல்றது என்னன்னா உயிரற்ற பொருள் உயிருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்றாங்க. அப்பாஸ்ட்ரஃபி சொல்றது என்னது, உயிரற்ற பொருள் கிட்ட பேசுற மாதிரி, இட் கேன் டாக் லைக் அந்த மாதிரி வந்தா அதுதான் அப்பாஸ்ட்ரஃபி. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆன்த்ரோபோமார்பிசம். அப்ப இதுக்கும் பர்சனலுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அதே மாதிரி நான் ஹியூமன் கேரக்டருக்கு ஹியூமன் பிஹேவியர் இருக்க மாதிரி. சிம்பிளா சொல்ல போனா உங்களோட நியூ 9th புக்ல ஸ்பைடர் அண்ட் ஃபிளைன்னு ஒரு போயம் இருக்கு. அதுல ஸ்பைடர் அண்ட் ஃபிளை அது ரெண்டு மேல ரெண்டு லிவிங் திங்னாலும் பேச முடியாது ஆனா ரெண்டுக்குமே கான்வர்சேஷன்ஸ் போற மாதிரி அது பிஹேவியர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பிஹேவியர் தான் என்னது ஆன்த்ரோமோர்பிசம். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து மாஸ்டர் கேரக்டர்ஸ் வித் இட்ஸ் ரிலவன்ட் ஷார்ட் ஸ்டோரி அண்ட் டைட்டில் பார்க்க போறோம். அப்ப இது எங்க சார் இருக்கு கேட்கலாம், இது பார்ட் சில இருக்கு. இந்த பார்ட் சில அவங்க சில ஸ்டோரிஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரிஸ் கேரக்டர் என்னென்ன பார்க்க போறோம். செல்ஃபி ஜெயண்ட்ல மூணு கேரக்டர்ஸ் இருக்கு, ஜயன் அண்ட் லிட்டில் பாய் ஹூ இஸ் த காட் ஜீசஸ் கிறிஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் சில்ட்ரன். த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் ஹவு த கேமல் காட் இட் சம். இதுல அஞ்சு கேரக்டர் இருக்கு, கேமல் டாக் டிஜின் ஹார்ஸ் ஆக்ஸ் இருக்கு. லாட்ரி டிக்கெட் இதுல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குன்னா 2 இருக்கு, இவன் டிம்ட்ரிச் அண்ட் மாஷா. அந்த ஃபோர்த் ஸ்டோரி இஸ் நதிங் பட் லாஸ்ட் லீஃப். இட் ஹாஸ் 4 கேரக்டர்ஸ், சூ ஜான்சி பர்மேன் ஹூ இஸ் அ பெயிண்டர் அண்ட் 4th இஸ் டாக்டர்
And the fifth story is two friends. There are five characters. Monsieur Morichard, he is a watchmaker, and M. Savage, he is a draper. The third character is Colonel Domelin, he's also a character, and fourth is Prussian's officer, and fifth are the soldiers. The next part is refugee. The refugee has also five characters. The common refugee. Refugee na yara vera naatla nu vandavanga. Old man, grandson, passerby, noodle vendor. These are the five characters present in refugee story. And the next story is open window. This has five characters. Famchan Atal, Veera, Poinchan, three men, husband and two brothers. The reflooring and necklace already can see in the presentations. So next we are going to see about the nationality of stories. Kandipa three or two marks varum. If a nationality of stories now no learn the story in the place happen achu and amari questions varu romba easy marks vaanga. Self sufficient solla the story United Kingdom la origin achu illai Ireland nu solla sila book vandu United Kingdom follow pandranga sila story sila books la Ireland nu kuduthirukanga. The author of the story is Oscar Wilde. The next is lottery ticket. It is the nationality is nothing but Russia, written by Anton Chekhov. Third story is The Last Leaf. The origin of the story is USA or Washington. The author of the story is O. Henry. Fourth is How the Camel Got Its Hump, written by Rudyard Kipling. Nationality is India, Saudi Arabia. Two friends. Nationality is Paris or France. Author is Guy de Maupassant. Refugee, written by Perlis Buck. Author is Perlis Buck. Nationality is China. The last is Open Window. The nationality is Burma, written by Hector Hoopmundo, whose pen name is Saki. Okay, next we are going to see the nationality of poets. Okay, in the previous slide, andula enna solirundana nationality of stories, that means the story where that happens, the origin adha paathom. Ippa namba nationality paakaporom. Adula mukkavasi nammaloada syllabus la irukra authors mukkavasi enga predominant a irukanga na America or British first. அப்ப நீங்க ஏதோ ஒன்னு தரவா படிச்சுக்கோங்க, ரெண்டு படிச்சு குழப்பிக்காதீங்க. ஏதோ ஒன்னு ஷார்ட்கட் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HW Longfellow, அவர் எழுதின போயம் என்ன, எ சம் ஆஃப் லைஃப், அவர் அமெரிக்கா ஆரிஜின். இப்ப நம்ம அந்த லெஃப்ட் காலம்ல இருக்கிறது எல்லாமே என்னன்னா வந்து அமெரிக்கன் ஆரிஜின்ஸ், அந்த ரைட் காலம் ஃபுல் ஆஃப் பிரிட்டிஷ் ஆரிஜின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். பார்ட் பில லாஸ்டா இருக்கிற பார்ட் இதுவாதான் இருக்கும். இது என்னன்னா சம் நியூ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். நீங்கள் கேட்கலாம் இது எதுக்கு நீங்கள் ஷோ பண்ணுறீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரியும், ஆனால் சில இதில் அன்னோன் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஆங்கிரி இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு ஈக்குவலன் வந்து மேட். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபார் டம்ப் இஸ் ஸ்டூபிட். தேர்ட் இஸ் கியூ லைன். ஃபோர்த் இஸ் ட்ரவுசர் பேண்ட்ஸ். இந்த ஃபிஃப்த் இஸ் போஸ்ட்மேன் மெயில்மேன். Sixth is blow means puncture, wreck means crack, cycler means cyclist, faucet adna tap nu solvanga, lumber na timber nu british english la solvanga, patrolman is nothing but constable, and the last grip means suitcase. Plus idha unknown british english american english words. Okay va, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சம் அன்னோன் காமன் அன்காமன்ல சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். அப்ப சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் எங்கிறதுனா பார்ட் ஏ கிராமர் செக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த செக்ஷன் பொறுத்த சிங்குலர் ப்ளூரல் பொறுத்தவரை எந்த ரூல்ஸும் கிடையாது, நீங்க படிச்சது அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஃபுல் டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்கிராஃப்ட் இஸ் நோ ப்ளூரல் ஃபார்ம். ஏர்கிராஃப்ட்னா ஏர்கிராஃப்ட் நம்ம சொல்லணும். கோட செக்ஸ் கொடுத்துருக்காங்க. The spelling is CODEX, அதாவது சிங்குலர் ஃபார்மா இருக்கும். டைஸ் ஆர் டைஸ், இது என்னது டயகட்டம், தட் இஸ் டைஸ் ஆர் டைசஸ், யூ கேன் சே அஸ் டை, டிஐ இஸ் அ சிங்குலர் ஃபார்ம். அந்த ஃபோர்த் வேர்ட் இஸ் டாக்ஸ் ஆர் டாக்ஸ், அந்த மாதிரி வேர்டுக்கு என்ன சொல்லலாம், டிடபிள்யூஆர் டாக், கூஸ் கீஸ், கிராஃபிட்டோ கிராஃபிச்சி, அண்ட் வி கேன் சே இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், இண்டெக்ஸ் இண்டெக்ஸஸ் சொல்லலாம். அப்புறம் பைலம் பைலான்னு சொல்லலாம், மூஸ் மூஸ்னு சொல்லணும், மூச மூச நம்ம சொல்லணும். மேன் ஆஃப் வார், தட் மீன்ஸ் மேன் ஆஃப் வார் இஸ் மென் ஆஃப் வார், வி கேன் சே. தென் பிரதர் இல்லானா பிரதர்ஸ் இல்லானா நம்ம சொல்லணும். சிசர்ஸ்னு அந்த ப்ளூரல் இருக்குல்ல, அதுக்கு சிங்குலரும் சிசர்ஸ் தான், சிசர்னு போடக்கூடாது, ரொம்ப முக்கியமான வேர்ட், சிசர்ஸ்க்கு நீங்கள் சிசர்ஸ் தான் போடணும்.
நம்ம நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போறோம்னா ப்ளூ பிரிண்ட். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், முக்கியமான ஏரியாஸ். அப்ப நீங்க யார் இங்கிலீஷ் படிச்சோம் இந்த பார்ட்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு தான் நீங்க நெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும். இப்ப பார்ட் சில அதோட ஒரு ப்ளூ பிரிண்ட், அதோட கான்ட்ரிபியூஷன் அது எவ்வளவு மார்க் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சு 34 marks out of 100. அப்ப ஈஸியா நம்ம மார்க் வாங்கலாம், நீங்க படிச்சா ஈஸியா நம்ம மார்க் வாங்கலாம். ஏன்னா கிராமர் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கு. பார்ட் பி கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் போகும். பார்ட் சி கொஞ்சம் ஈஸியா வாங்குற மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க பார்ட் சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுல பாக்குறப்ப அப்ப நான் சொன்ன சில பார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுட்டு அப்புறம் கேன் கோ ஃபார் த ப்ரீசீடிங் பார்ட்ஸ். இப்ப நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்த்தோம், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம், ஷேக்ஸ்பியர் பயோகிராஃபி பார்த்தோம், மேட்ச் போயம் வித் போயட்ஸ், தென் வி கேன் சி நேஷனாலிட்டி ஆஃப் ஸ்டோரிஸ் பார்த்தோம், கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், பீரியட்ஸ் ஆஃப் போயட்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சிங்குலர், ப்ளூரல். அப்ப இத்தனை பார்த்துருக்கோம். இதோட கான்ட்ரிபியூஷன் அப்ப இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்க எவ்வளவு வாங்கிடுவாங்களாம், மினிமம் கேரண்டி 13 marks, மேக்ஸிமம் 28 marks. இந்த ரேஞ்ச் கூட நீங்க கண்டிப்பா மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்கலாம்னா ஓவரால் ஸ்டடி பிளான். இப்ப நீங்க 6th to 12th படிச்சு முடிச்சிட்டீங்க, யூ ஆர் வெரி தரோ. ஓகேவா? அப்ப நியூ புக் இப்ப சேஞ்ச் ஆகும், நீங்க படிக்கலாம், அதை நீங்க படிக்கலாமா கேட்கலாம். கண்டிப்பா நீங்க படிக்கணும். 6th, 9th, 11th கண்டிப்பா டெஃபினட்டா படிக்கணும். தரவா தட் மீன்ஸ் ஓவரளவு கிளான்ஸ் ஆகுது பாருங்க. கண்டிப்பா கிராமர் ஏரியா நீங்க பாக்குறப்ப பழைய புக் இஃப் யூ ஆர் வெரி வெல்வர்ஸ் ஆயிட்டீங்கன்னா புது புக்கும் போங்க. புது புக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆர்டிகல்ஸ் பழைய புக்ல படிக்கிறீங்க, டென் புக்னா புது புக் ஆர்டிகல்ஸ் எங்கெங்க இருக்கோ அதை நல்லா படிக்கும், நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னா தேர் ஜஸ்ட் காப்பிங் அண்ட் பேஸ்டிங் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அதனால நல்லா புக்கை தரவு பண்ணிட்டு அட்வான்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க. ஓகேவா? 7th, 8th, 10th புக் ஒரு கிளான்ஸ் சும்மா பேருக்கு இந்த ஸ்டோரி யார் இல்லைனா இந்த கேரக்டர்ஸ் மட்டும் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.